ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரிபிள் ட்ரீட். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆப்பிள் இன் பியூட்டி வேர்ல்ட். ஆப்பிளை வச்சு பண்ணக்கூடிய சிம்பிள் அண்ட் ஈஸியான பியூட்டி டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா, ஆப்பிள் ஃபேஸ் வாஷ். ஆப்பிள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் உங்கள் ஃபேஸை வந்து வெட்டாக வச்சுக்கணும். அதுக்கு விதுவிதுப்பான தண்ணியில் டவலை டிப் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்க போகிறீங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் டர்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும் இதை பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்தோடனே 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் ஜூஸை காட்டன் பால்லையோ இல்லை காட்டன் டவல்லையோ எடுத்து டிப் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, உங்கள் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு மசாஜ் கொடுக்க போகிறீங்க. நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுக்கணும். ஆப்பிள் ஜூஸ் நீங்கள் ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் பிஎஸ் லெவல் வந்து பேலன்சிங்காக இருக்குது, உங்கள் ஸ்கின் வந்து டைட்டனாகவும் இருக்கும், தென் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம ஃபேஸில் சீராக இருந்தாலே நம்ம ஸ்கின் டோன் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ சர்க்குலர் மோஷனை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் 5-10 மினிட்ஸ் அதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே கூட நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆப்பிளில் இருக்க நியூட்ரியன்ஸ் நம்ம ஸ்கின் டோனை நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் ஃபேஸ் ஸ்க்ரப். ஆப்பிள் ஃபேஸ் ஸ்க்ரப் நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, கிரேட்டட் ஆப்பிள். கிரேட்டட் ஆப்பிள் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்பிளில் மிக்சியில் ஒரே ஒரு வாட்டி அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அதை அரைச்சி நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரப் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் கூட என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னா, 1 ஸ்பூன் ஆஃப் ஓட்ஸ் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ஹனி ஆட் பண்ண போகிறீங்க. ஓட்ஸை ஏன் நம்ம ஸ்க்ரப்க்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின் ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கும். நம்ம ஸ்கின்ல டர்ட் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் எக்ஸஸ் ஆன ஆயில் உங்கள் ஸ்கின்ல இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஓட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஹனி ஆட் பண்ணுறோம். ஹனி எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம்? சப்போஸ் உங்களோட ஸ்கின் வந்து ஆக்னி ஸ்கின்னாக இருந்தால் ஹனி சேர்க்கறதுனால எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து சூத்திங் அண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் வந்து ஆப்பிள் நேச்சுரலாகவே கிளென்சர் தான் அது. நீங்கள் வந்து நல்லா ரெகுலராக நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து பாலிஷ் ஆகும், பிரைட்டாகவும் ஆகும். இதை நீங்கள் வந்து 20-25 மினிட்ஸ் ஆகுது உங்கள் ஃபேஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பார்க்க போகிறதுனா ஆப்பிள் ஃபேஸ் பேக். ஆப்பிள் ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்பிளோட திக் பேஸ்ட்டு தேவை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. திக் பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் ஆஃப் ஹனி அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் திக் கர்ட் ஆட் பண்ண போகிறீங்க. கர்ட் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கர்ட் நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் ஷைனாகவும் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 3 நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20-25 மினிட்ஸ் காய விட்டு இதையும் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகுது, சாஃப்ட் ஸ்கின் நமக்கு கிடைக்குது, உங்களுக்கு சீக்கிரமான ஏஜிங் சைன்ஸும் வராது. தென் விட்டமின் இ ஆப்பிளில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டட் ஆகுது. பிரைட் ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். ஆப்பிள் நம்ம எடுத்துக்கிறப்போ வந்து ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, பிரைட் ஸ்கின் கிடைக்குது. தென் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஆப்பிள் ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ். ஆப்பிள் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் எப்படி க்யூர் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் வந்து 2 thin slices ஆப்பிள் பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஃப்ரீ டைம் இந்த ஆப்பிள் எடுத்து கண்ணுக்கு கீழே வச்சுக்கோங்க. அந்த ஆப்பிள் ட்ரை ஆகிற வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் அது உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கட்டும். இருந்து நீங்கள் இதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டார்க் சர்க்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஃபார் பிம்பிள்ஸ். ஆப்பிள் வந்து பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னி இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கும் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஆப்பிளோட திக் பேஸ்ட். நீங்கள் எப்படி ஃபேஸ் பேக்குக்கு ரெடி பண்ணீங்களோ அதே மாதிரி ஆப்பிளோட திக் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. அது கூட நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் க்ரீம் ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கு பாலை நல்லா சுண்டு காய வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு தின் லேயர் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, க்ரீமி லேயர். அந்த லேயர் தான் நமக்கு தேவை. அந்த லேயரை எடுத்து இந்த பேஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறீங்க.
ஏன் நம்ம மில்க் க்ரீம் ஆட் பண்ணுறோன்னா, மில்க் வந்து நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஹைட்ரேட்டடாகவும் ஆக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது. இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால போர்ஸும் வந்து டைட்டன் ஆகிடும். நீங்கள் வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அது உங்கள் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மில்க் க்ரீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் உங்களால் மில்க் க்ரீம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மில்க்கு கூட எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் ரெண்டுத்துமே வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 25-30 minutes நல்லா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட டாக் ஸ்பாட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். அண்ட் தென் உங்கள் ஸ்கின்ல வந்து ஆக்னி ஸ்கின்னா வந்து ரொம்ப இரிட்டேஷன் அண்ட் இச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குமே ஆப்பிளை யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்பிளை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இச்சிங் அண்ட் இரிட்டேஷனாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்பிள் பீசஸை வைக்க போகிறீங்க. அதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இரிட்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனுமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரிபிள் ட்ரீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.